அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது முருகரின் காயத்ரி மந்திரத்தை பற்றி. அனைவரும் எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கிறார். பல சித்தர் பெருமக்களுக்கு முதலில் காட்சி தந்த தெய்வமாகவும் முருகப்பெருமான் திகழ்கிறார். முருகப்பெருமான் உருவமே சரவணபவ எனப்படும் தமிழ் மந்திர எழுத்துக்களின் முழு வடிவமாக இருக்கிறது. தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடலாம் என்றாலும் அவரின் முழுமையான அருளை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வருகின்ற ஷஷ்டி தினங்கள் ஆகியவை சிறப்பான தினங்களாக இருக்கின்றன. கந்தனை பூஜிக்கும் வேளையில் அவர் கூறிய மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக பல அற்புத பலன்களை பெறலாம். முருகனின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை என தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் ஜபிப்பதன் பலனாக முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு குரு பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஜபிக்கலாம். சக்தி வாய்ந்த முருகனின் காயத்ரி மந்திரம் இதோ. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரசோதயாத். 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 ஓம் தத்புருஷாய வித்மஹே
महासेनाय धीमहि तन्नः षण्मुख प्रसोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे 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 महासेनाय धीमहि तन्नः षण्मुख प्रसोदयात्।